सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा सरसीरुहासनप्रिये सरसीरुहासनप्रिये अम्ब सदा वीणागानप्रिये सदानन्दहृदये मणिवलये सरसीरुहासनप्रिये शरणागतं मामव मञ्जुळशरणकिशनये शरणागतं मामव मञ्जुळशरणकिशनये सम्मोदितकविजनहृदये सरोजनिलये सरसीरुहासनप्रिये अम्ब सदा वीणागानप्रिये सदानन्दहृदये महिषदये सरसीरुहासनप्रिये அனைவருக்கும் மிகவும் இனிமையான காலை வணக்கங்கள். நாட்டை அப்படிங்கிற ஒரு உன்னதமான ராகத்தை பற்றி தான் நம்ம இந்த வாரம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த நாட்டைங்கிற ராகத்துக்கே ரொம்ப உரிய வீர ரசம் கம்பீர ரசமானது இந்த கீர்த்தனத்தில் கூட ரொம்ப அழகாக தெரிய வருது. இந்த கீர்த்தனத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா முத்துசுவாமி தீட்சிதர் அவர் தான் இந்த கீர்த்தனையை ரொம்ப அழகாக இயற்றியிருக்கார். இது யாரை பற்றி இயற்றின கீர்த்தனை அப்படின்னு பார்த்தா வாக்தேவியான சரஸ்வதியை பற்றி இயற்றின கீர்த்தனை இது. சரசி ருஹாசன பிரியே அப்படின்னு சொல்கிறார். அதாவது தாமரையில் இருக்கக்கூடியவள், அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னு பார்த்தா சதா வீணா கான பிரியேங்கிறார். வீணை கானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவளுக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா? அந்த வீணையை எப்பொழுதும் கானம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள் வாக்தேவியான சரஸ்வதி. அவளுடைய ரூபமானது வெண்மை முழுக்க முழுக்க, அதாவது வெண் கமலத்தில் தான் இருப்பா. அவளுடைய ஆடையானது வெள்ளை. அதே போல் அவளுடைய வாகனமான அன்னப்பக்ஷி, அதனுடைய கலர் பார்த்தா வெண்மை. இப்படி முழுக்க முழுக்க அவளுக்கு பிடித்த புஷ்பம் பார்த்தா மல்லிப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெண்தாமரை ஆசனம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவிக்கு ஏன் எல்லாம் வெண்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஞானம் கல்விங்கிறது அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். அது தூய்மையை மட்டுமே தரணுமே வழிய, நல்ல எண்ணங்களை மட்டுமே தரணுமே வழிய, ரொம்ப தவறான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. உண்மையான ஞானமும் கல்வியும் எதை தேடி செல்கின்றது என்று பார்த்தால் நல்ல மார்க்கத்தையும் நல்ல விஷயத்தையும் செய்யறதுக்கு தான் நம்முடைய மனசு சரியாக இருக்க வேண்டும். அப்படி நம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியது இசை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாட்டை ராகத்தில் அமைந்த கிருதியில் ரொம்ப அழகாக சரஸ்வதி தேவியை பற்றி முத்துசுவாமி தீட்சிதர் நமக்கு வர்ணிக்கின்றார். சரணாகதம் அப்படின்னு சொல்கிறார் எடுத்த உடனே. அதாவது சரஸ்வதி தேவியானவளை நாம் சரணாகதி என்று அடைந்து விட்டால் அதைவிட ஒரு நல்ல விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஞானம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியம். அந்த ஞானமானதை தரக்கூடிய தேவி யார் அப்படின்னு பார்த்தா சரஸ்வதியானவள். சரஸ்வதி அப்படின்னு இதில் அவளுடைய பெயரையும் சொல்கின்றார். முத்துசுவாமி தீட்சிதருடைய முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தா குருகுஹ அப்படின்னு வரும். குருகுஹன் எந்த பாட்டில் வருதோ, எந்த கீர்த்தனங்களில் வருதோ, அது எல்லாமே முக்கால்வாசி முத்துசுவாமி தீட்சிதருடையதாகத்தான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு வகையக்காரருக்கும் ஒரு ஒரு விதமான முத்திரை ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஸ்டாம்ப்புங்கிறது எப்படி இருக்கும்னா பெரும்பாலும் அவர்கள் பெயரை வைத்து இருக்கும், இல்லை என்றால் அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை வைத்து அவர்களுடைய முத்திரை ஏற்பட்டு இருக்கும். அந்த விதத்தில் முத்துசுவாமி தீட்சிதருக்கு குருகுஹ அப்படிங்கிறது தான் முத்திரையாக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா இதே நாட்டராகத்தில் இன்னொரு பாட்டு
பாட்டு அவர் ரொம்ப அழகாக எழுதுறார். சுவாமிநாத பரிபாலயா சுமாம், சுவாமிநாத பரிபாலயா சுமாம் அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான கீர்த்தனை இருக்குது. முத்துஸ்வாமி தீட்சிதருக்கு முருகன் இடத்துல ரொம்ப அபரிமிதமான பக்தி இருந்தது. அந்த குகனான முருகன் தான் தீட்சிதருக்கு பிரசாதத்தை கொடுக்கிறாராம், கல்கண்டு பிரசாதத்தை தீட்சிதருக்கு கொடுக்கிறாராம். அந்த கல்கண்டு பிரசாதத்தை ஸ்வீகரித்ததுக்கு அப்புறம்தான் அத்தனை கீர்த்தனங்கள் எழுதுகிறார் அவர். அதனால் குகனே தனக்கு குருவாக வந்து அனுகிரகம் பண்ணினதுனால இவருடைய முத்திரையானதை குரு குஹ அப்படின்னு வச்சுட்டாரா முத்துஸ்வாமி தீட்சிதர். இந்த சுவாமிநாத பரிபாலயமாகட்டும், சரசி ருஹாசன பிரியவாகட்டும், மகாகணபதி மனசாஸ்மராமி ஆகட்டும், இத்தனை கீர்த்தனைகளையும் நாட்டையில் ரொம்ப கம்பீரமாக நமக்கு தந்த பெருமை முத்துஸ்வாமி தீட்சிதருக்கு செல்கின்றது. இப்போது இதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு காம்போசிஷன் இந்த பக்கம் திரை இசையில் பார்க்குறச்ச எத்தனையோ அழகழகான பாடல்கள் எல்லாம் இருக்குது. சலநாட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நேத்தியே பார்த்துருப்போம். சலநாட்டை அப்படிங்கிறதுல தான் ஜன்யமாக இந்த நாட்டை கம்பீர நாட்டை எல்லாம் வருது. இந்த சலநாட்டையில் இளையராஜா சாருடைய ஒரு ரொம்ப அழகான கம்போசிஷன், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனி வரும் முனி வரும் தடுமாறும் பனிவனம், ஏஹே இனி வரும் முனிவரும் தடுமாறும் பனிமரம் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டு. சலநாட்டையில் என்னென்ன பிடிகள் உண்டோ அத்தனை பிடிகளும் இந்த பாட்டில் ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியும். அதாவது ப்ரிடாமினண்ட்டாக இந்த சலநாட்டை அப்படிங்கிற ராகத்துக்கு சில சாயல்கள் எல்லாம் இருக்குது. அத்தனையையும் இதில் ராஜா சார் வந்து ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துருப்பார். இப்போ இந்த பாட்டை கேட்டாலே நம்ம எத்தனையோ இந்த பாட்டை வச்சு கர்நாடிக் காம்போசிஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு பாமரரால். அந்தளவுக்கு இந்த பாட்டில் அந்த ராகத்தினுடைய ஃபுல்லஸ்ட் எசன்ஸை நமக்கு ராஜா சார் கொடுத்துருக்கார். மேலும் இந்த நாட்டையில் என்னென்ன காம்போசிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாளைய தினம் நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.